அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பல விதமான பொருட்களை வைத்து வசியங்களை பார்த்துருப்போம். கிராம்பை வைத்து, இலக்காய் வைத்து, பட்டையை வைத்து, அடுத்ததான் எலுமிச்சை பழம், இந்த மாதிரி பல விதமான பொருட்களை வைத்து நாம வசம் செய்வது எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல் முறையாக முட்டையை வைத்து ஒருவரை வசம் செய்வது எப்படி அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான சக்திகளை வெளிப்படுத்தும். அந்த வகையில முட்டையை நம்ம பயன்படுத்தி ஒரு வசியத்தை செய்வதனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தரை ரொம்பவே எளிமையா அதே நேரத்துல நிரந்தரமா வசியம் செய்யணும் அப்படின்னா இந்த முட்டை வசியத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். கணவன் மனைவி வசிய முறைக்கு இது ரொம்பவே உகந்தது. காதலன் காதலிக்கு ரொம்பவே உகந்தவையான ஒரு வசிய முறை இது. இது நீங்க எந்த கிழமையில செய்யணும் அப்படின்னா திங்கள் கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த மூன்று நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்க பண்ணலாம். நாம இந்த விஷயத்தை நாம பர்டிகுலரா செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் மட்டுமே போதுமானது, அதாவது முட்டை. ஒரு மார்க்கர் பென் வாங்கிக்கோங்க, ரெட் கலர் மார்க்கர் பெண்ணை பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன் மார்க்கர் பெண்ணா, நம்ம முட்டையில எழுதும் போது ரொம்பவே ஹைலைட்டா அதுல தெரியணும். இந்த முறைய ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். இப்போ முட்டையை நீங்க கையில எடுத்துக்கொண்டு உங்களுடைய வலது கையால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க விரும்பிய நபருடைய பெயரை முதல்ல மேல நீங்க எழுதணும். இப்போ இதற்கு கீழே நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க எழுதணும். இப்ப அதற்கு கீழே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பெயரை நீங்க எழுது. நடுவுல எழுத வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ட்ரோம் ஃபட், இதுதான் அந்த மந்திரம். இப்போ இந்த முட்டையை உங்களுடைய வலது கையில எடுத்துக்கொண்டு வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமாக 7 முறை நீங்க சுற்றி விட்டு இந்த முட்டையை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க விரும்பிய நபருடைய வீட்டு வாசலின் முன்னாடி பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளத்துல இந்த முட்டையை போட்டு கொதிச்சுட்டு வந்துடும். இப்படி பண்ணாலே போதும், அந்த நபர் உங்களுக்கு வசியமாகி விடுவாங்க. ரொம்பவே எளிமையான வசிய முறை, எல்லாராலுமே செய்யக்கூடிய ஒரு வசிய முறை. சிம்பிள் தான், இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் தரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.